நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட 23 வயது பெண் கடத்தப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது இந்தியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள கோகுண்டாவில் சுராஜ்கார் என்ற பகுதியில் இரவு 8:30 மணியளவில் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை காணவில்லை என அவரது உறவினர்கள் தேடியுள்ளனர். மறுநாள் சென்று அவரை கண்டுபிடித்து தருமாறு கோகுண்டா போலீசில் புகாரும் அளித்துள்ளனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை போலீசார் தேடியும் உள்ளனர். இந்நிலையில்தான் அவர் அதே ஊரில் உள்ள ஒரு பரபரப்பான சாலையில் சுற்றித் திரிந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டார். பின்னர் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போதுதான் அவர் 2-க்கும் மேற்பட்ட நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தனக்கு நடந்த கொடுமை என்னவென்று கூட தெரியாமல் சாலையில் சுற்றித் திரிந்துள்ளார் அந்த பெண். பின்னர் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வீட்டில் தனியாக இருந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு சென்றதாகவும் பின்னர் அவரை சீரழித்துவிட்டு அங்கேயே விட்டுச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை விரைவில் தேடி கண்டுபிடித்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தி துஷ்பிரயோகம் செய்துள்ள சம்பவமானது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.